ஐஸ் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். நாம இப்போ இதுல என்ன இருக்கு அப்படிங்கறது இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாக்ஸை பிரிக்கலாம். பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ்ல என்ன இருக்கு அதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மேனுவல் புக்கு, டேட்டா கேபிள், யூஎஸ்பி கேபிள், ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹவு டு இன்ஸ்டால் யுவர் மொபைல், அதாவது மொபைல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், டவுன்லோடு ஆப்பு, ரீசெட் கேமரா 10 செகண்ட், ஒய்ஃபை செட்டிங், யுவர் ஃபோன், ஓகே, மேன்யூல், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, டைமிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு உள்ளே வந்து ஒரு மேன்யூல் புக்கு சிறுசு லீஃப் ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ப்ராடக்ட் மேன்யூல், இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி செக்யூரிட்டி, ஓகே. அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் சின்னது நம்ம பாக்ஸ் எடுத்துடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஒய்ஃபை கேமரா, ஹச்டி ஒயர்லெஸ் ஐபி கேமரா. பாக்ஸு இதை பாருங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, அலாரம், ஆக்ஷன், வீடியோ ஃபார்மேட், ஒய்ஃபை ப்ரோட்டோக்கால், லோக்கல் ஸ்டோரேஜ், ஆட்டோ இன்புட் அண்ட் அவுட்புட், ஐஆர், நைட் விஷன், பிபிஇஜெட், கண்ட்ரோல், மோஷன் டிடெக்ஷன் சப்போர்ட், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை இன்புட் பாருங்கள், 5 வோல்டேஜ், 1 ஆம்ப் மேனுஃபேக்சரி, ஓகே ஓகே. பாக்ஸ் பிரிக்கலாம். ஓ, பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை கேபிள் பாருங்க. இன்புட் 100 to 240 வோல்ட், ஏசி 52 ஹெர்ட்ஸ், அவுட்புட் 5 to 1.5 ஆம்ப்ஸ். அப்புறம் இதை கேமரா தெரியுதா, கேமரா இது பாருங்க, யூஎஸ்பி கேபிள் போடுற இடம். இதுதான் பட்டன், ரீசெட் ஆன் பட்டன் பண்ணுறது. இது மெமரி கார்டு, எஸ்டி கார்டு போடுறது. இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை உட்கார வைக்கிறது நினைக்கிறேன். இப்படியா இல்லை அப்படின்னா நாம, ஓகே ஓகே, இப்போ தெரியுதுங்களா. இப்படி வச்சு இதில் டைப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பொசிஷன் அப்படின்னு வச்சு பாருங்கள், ஆன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வால் அடிக்கிறதுக்கு இது பாருங்கள், ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓ, இதில் தான் ரீசெட் பண்ணுறது இருக்கு. ஓ, இந்த இந்த ஸ்லாப்பில் தான் ரீசெட் பட்டான். ஓகே ஓகே பாருங்கள், இது கீ மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மொபைலெலாம் நம்ம இது எடுக்கிற மாரி இந்த ரீசெட் பட்டனுக்கு. ஓகே, ஓ இப்படி, அதாவது இது செவர்னா, இது செவர்னா நம்ம இதை லூஸ் பண்ணிக்கிட்டு, லூஸ் பண்ணி இதில் ரெண்டு ஆணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, இப்படி பண்ணிட்டோம்னா கேமரா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி காட்டலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பவர் கேபிள் இதில் கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக போடணும். இப்போ நம்ம கேமரா பண்ணிடுச்சு. பண்ணோன்னே நம்ம வந்து இது வந்து பவர் பேங்க்கு, பவர் பேங்க்லேயும் நம்ம வந்து இப்போதைக்கு இது பண்ணுறதுக்கோசரம் இங்கே ஆனால் இல்லை ஆனால் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. இது இது ஆன் ஆஃப் இல்லை, ஆன் ஆஃப் இல்லை பார்த்தீங்களா. இது கொடுத்துருக்காங்க, ரீசெட் யூர் வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபை ஸ்மார்ட் லிங்க் கன்ஃபிகரேஷன், ப்ளீஸ் ஒய்ஃபை 6.0 ஸ்டிப்புலேஷன், ப்ளீஸ் யூஸ் ஆப் மேக்யூப் கன்ஃபிகரேஷன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது இதுதான் ரீசெட் சுவிட்ச், இந்த சுவிட்ச் தான். இப்போ இந்த கீ அதுக்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஹலோ ஸ்டிக்கர், ஓகே பார்த்தீங்களா, கேமரா 10 செகண்ட் வெயிட் பண்ணணும்.
அந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆகிக்கிச்சு, இன்னும் 10 செகண்ட் ஓ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அக்சஸ் பாயிண்ட் ரெடின்னு சொல்கிறது. இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுவோமா? வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம இந்த ஆப் என்னன்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து பார்த்தீங்கன்னா V38 S ஒரு ஆப்பு. ஒவ்வொரு வைஃபை கேமராக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ நம்ம இதில் சர்ச் நெட் ஆன் பண்ணணும். நெட் ஆன் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தோம்னா இந்த ஆப் வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, பெண்டிங் வருது. பாருங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அலாரம், ஆல் டைப்ஸ், சூஸ் போட்டோ, சாஃப்ட்வேர், பாஸ்வேர்டு. இதில் பாருங்க, ப்ரெசன்ட் பொசிஷன், பிடிஜெட், சி ஸ்க்ரீன்ஷாட்டு, இன்வர்ஷன், ஹோல்ட் அண்ட் டால், ரெக்கார்டிங்கு. எஸ்டி கார்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட இன்ஸ்டாலேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஓகே, நமக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க, யுவர் யூசர் த யூஸ் த அக்ரிமெண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடும். ஓகே, நம்ம